சாவணன் முகம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஜோகிராஜ் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுத்ரா பௌர்ணமியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகளையும் பார்க்க போகிறோம் சாவணன் முகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற பதில்கள் உங்களை உடனே கொண்டு வந்து சேரும் சித்திரகுப்தர் எப்படி பிறந்தாங்கிறதுக்கு புராணத்துல ரெண்டு கதை சொல்லப்படுது அந்த ரெண்டு கதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் முதல் கதை என்னன்னா கைலாயத்துல அனைத்து தேவர்களும் இருந்தாங்க அவங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனா யம தர்ம மட்டும்தான் சோகமா இருந்தாங்க இதை பார்த்து சிவபெருமான் அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஏன் இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு யம தர்ம ராஜா சொல்றாங்க க இந்த கலியுகத்தில் இருக்கிறவங்களாம் நிறையா பாவம் செய்கிறாங்க இவங்களோட க பா பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் நான் ஒருத்தனையே தான் எடுக்கிறேன் அதனால் எனக்கு வேலை அதிகமாக இருக்குது எனக்கு ஒரு நம்பிக்கையான இவங்களோட பாவ புண்ணிய கணக்கையெல்லாம் எடுக்கிற ஒரு ஒரு க ஒரு ஆள் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு சிவபெருமான் யமதர்ம சொல்கிறாங்க காலம் வரும்போது உனக்கு அந்த மாதிரி ஒருத்தவங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு யம தர்மராஜா ரொம்ப சந்தோஷம் வேண்டாங்க அந்த அதை கேட்டு பிரம்மதேவர் என்னது நம்ம கிட்டே கூட சிவபெருமான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவான்கிட்ட போய் சொல்கிறாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு குழந்தையை ஈன்றெடுக்கணும் அந்த குழந்தையை யமதர்மராஜாவுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க உடனே சூரிய பகவான் என்ன பண்ணாங்கன்னா வானவில் ஒரு அழகான தேவதையாக அதாவது ஒரு அழகான பொண்ணாக மாற்றினாங்க அவங்களோட பேர் நீலா தே நீலாதேவி இவங்க ரெண்டு பேர் மூலமாக ஒரு குழந்தை ஈன்றாங்க அந்த குழந்தையோட பேர் தான் சித்திரகுப்த சித்திரபுத்திரன் இவங்க சித்திரை மாதம் பௌர்ணமியில் பிறந்ததுனால இவங்களுக்கு சித்திரபுத்திரன்னு பேர் வந்தது ஆனால் அது நாலடவில் மருவி சித்திரகுப்தர்னு வந்துடுது இந்த புத்திரனுக்கு ஏன் இந்த பேர் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது அதுவும் சித்திரகுப்தரோட பிறப்பு கதை தான் அதையும் நம்ம போய் பார்க்கலாம் வாங்க ஒரு நாள் பார்வதி தேவி ஒரு அழகான பொறுப்பலகையில் ஒரு சித்திரம் வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அங்கே விளையாடி கொண்டிருந்த அந்த பசங்க அந்த சித்திரத்தை பார்த்து இது அழகாக இருக்கே இதுக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு பாரதி தேவி என்ன பண்ணாங்கன்னா அந்த சித்திரத்துக்கு உயிர் கொடுத்தாங்க அந்த சித்திரத்தில் இருந்த மாதிரியே உட உடனே ஒரு ஒருத்தவங்க தோன்றினாங்க அவங்க தான் சித்த அவங்க தான் சித்திரபுத்திரன் இவங்க சித்திரத்துலேருந்து வந்ததுனாலும் சித்திரா பௌர்ணமியில் பிறந்ததுனாலும் இவங்களுக்கு சித்திரபுத்திரன்னு பேர் இருந்தது ஆனால் அது நாளடைவில் மறுபடியும் சித்திரகுப்தர்னு வந்துருது அதுக்கப்புறமா இந்த சித்திர சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம சித்திரகுப்தரை வழிபட்டால் அவங்க நம்மளுக்கு நன்மை செய்வாங்க நம்ம கடுகளும் செஞ்ச புண்ணியத்தை கூட மலையளவாக அவங்க எழுதுவாங்க இந்த வா இந்த வாக்கியத்துக்கு ஒரு கதை இருக்குது அது என்னென்னா ஒரு ராஜா அவங்க புண்ணியமே செய்யலை இருந்தாலும் அவங்க சொர்க்கத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சித்திரகுப்தரை வேண்டி அவங்க இருந்தாங்க சித்திரகுப்தர் வந்தோடனே அவங்க கேட்குறாங்க நான் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் புண்ணியமே செய்யாமல் எப்படி சொர்க்கத்துக்கு போகிறது அதனால் சித்திரகுப்தர் இருந்தாலும் அவங்களுக்கு சித்திரகுப்தர் ஒரு அறிவுரை சொன்னாங்க அது என்னென்னா உன்னோட நிலத்தில் ஒரு கிணறு வெட்டு அதுலேருந்து ஒரு தண்ணியை பசு மாடுகளை குடிக்கவை அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரியே ராஜாவும் அவங்களோட இடத்துல ஒரு கிணறு வெட்டினாங்க அந்த ஆனால் ஊற்றுலேருந்து கொஞ்சோண்டு தான் தண்ணி வந்ததுனால ஒரே ஒரு பசுமாடால் தான் அதை குடிக்க முடிஞ்சது அந்த பசுமாடு குடித்து முடித்த உடனே அந்த ராஜாவும் இறந்து போயிடுறாங்க அந்த ராஜா அது உடனே அந்த ராஜா யமலோகத்தை அடைஞ்சிடுறாங்க யமலோகத்துக்கு போனவுடனே யமதர்ம ராஜா சொல்கிறாங்க நம்ம நம்மளோட யமலோகத்துக்கு புதுசாக வந்தால் இவனோட பாவ புண்ணிய கணக்கை சரிபார் அப்படின்னு சொன்னாங்க சுத்திரகுப்தர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கள அவங்க கடுகளும் செஞ்ச புண்ணியத்தை மலையளவாக யமதர்ம ராஜாட்ட சொன்னாங்க ஓ ஆனாலும் ஒரே ஒரு மாடு தான் கொடுத்ததுனால கம்மியான புண்ணியம் தான் அவங்களுக்கு கிடச்சிது அதனால சுமார் ஒரு மணி ஒன்றரை மணி நேரம் தான் அவங்க சொர்க்கவாசம் செய்ய அனுமதிக்கப்பட்டாங்க ஆனால் கொண்டாரம் கழிச்சு அந்த வீட்டுலேருந்து நிறையா தண்ணி வந்ததுனால நிறைய பசுமாடுகள் அங்கே வந்து குடிச்சது அந்த தண்ணியை குடிச்சிது அதனால அந்த ராஜா நிரந்தரமாக சொர்க்கவாசம் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நம்ம இந்த சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரை குப்தறை வழிபட்டோம்னா நம்ம கடுகளவு செஞ்ச புண்ணியம் கூட மலையளவாக ஆகும் இப்போ நம்ம இந்த சித்திரா பௌர்ணமிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மைகளை தெரிஞ்சிக்கலாம் வாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் பூமி சூரியனை சுற்றி வரதுக்கு முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் ஆகும் அதாவது ஒரு வருஷம் தமிழர்கள் இந்த அந்த ஒரு வருஷத்தை எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா சித்திரை மா நம்ம எல்லாேருக்கும் நம்ம யார்கிட்ட வேணாலும் கேளுங்க சூரியன் எங்கே உதிக்குதுன்னு கேளுங்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கிழக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் தப்பு எல்லா 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 நேரத்துலேயும் சூரியன் கிழக்கில் உதிக்காது கொஞ்சம் கொஞ்சம் டிகிரி மாறும் ஆனால் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியில் கரெக்டாக சூரியன் கிழக்கு பக்கத்தில் தான் கிழக்கில் தான் ஒழிக்கும் அதனாலேயே சித்திரை மாதம் ஒன்றாம் தேதியை தமிழ் வருடப்பிறப்பாக தமிழர்கள் நியமிச்சிருக்காங்க எல்லாம் இந்த இந்த சித்திரை மாதம் சித்திரை சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய முழுநிலவு நிலவு மிகவும் சக்தி வாய்ந்தது அது ஏன்னா சக்தி வாய்ந்தது அது ஏன்னால் கிழக்கு பக்கம் உதிக்கக்கூடிய அந்த சூரியன் இருந்து வர கதிர்வீழ்ச்சிகள் அந்த அந்த நிலவில் அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வரக்கூடிய அந்த நிலவில் ப அந்த முழு பட்டு நம்ம கிடைக்குது அதனால் நமக்கும் நன்மை ஏற்படுது அந்த 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 மு அந்த ச முழு நிலவும் ரொம்ப சக்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தமிழ் அந்த இந்த வருஷத்துலேயே முதல் பௌர்ணமி இந்த இந்த சித்திரா பௌர்ணமியில் வரக்கூடிய இந்த முழு நிலை தான் மற்ற பௌர்ணமிகள்லாம் பார்த்திங்கன்னா மற்ற பௌர்ணமிலாம் பார்த்திங்கன்னா நிலம் வந்து சில கலங்கங்களோட தெரியும் ஆனால் இந்த சித்திரா பௌர்ணமியில் வரக்கூடிய நிலம் அவ்வளோ கலங்கங்கள்லாம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக தெரியும் அதனாலேயே இந்த சித்திரா பௌர்ணமி மிகவும் சிறப்புன்னு நம்ம சொல்லலாம் நம்ம தமிழர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது அது என்னென்னா சித்ரா பௌர்ணமி ராத்திரியில் அவங்க வீட்டில் கூட்டாசோறு செஞ்சு அவங்க அவங்க கடற்கரை ஓரத்தில் அதை சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கிடுவாங்க அடுத்த நாள் காலையில் தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க இது இதுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்குது அது என்னென்னா சித்ரா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ப இரவு பன்னெண்டு மணிலேருந்து அதிகாலை மூன்று மணி வரைக்கும் இது இது இடையில் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் ஒரு பூமியிலேருந்து வெள்ளை கலரில் ஒரு நுரை உரம் அது என்னென்னா அதுதான் பூநீர் இந்த பூநீரை என்ன பண்ணுவாங்கன்னா சித்த மருத்துவத்தில் பயன்படுத்துவாங்க அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த மண் ரொம்ப ஒரு நம்மளுக்கு நன்மை வேலைவிக்கும் அது மட்டும் இல்லாமல் அது நோயர்பு சக்தியையும் தரும் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் ஏன் தமிழர்கள்லாம் அப்படி பண்ணுறாங்கன்னு அதனால அங்கே உட்காந்து சாப்பிடும் போது அந்த பூநீர் வரக்கூடிய நம்மளோட வாய்க்குள்ளேயும் முடிஞ்சுனா நம்மளுக்கு நன்மை விளைவிக்கப்படும் அன்னைக்கு ராத்திரியில் அந்த 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 நிலவோட கதிர் வச்சு நம்ம மேலே படுறதுனால நம்மளுக்கு மன வலிமையும் உடல் வலிமையும் கிடைக்கிது இன்னொன்று என்னன்னா இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷமானது அன்னைக்கு நம்ம என்னென்னலாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வழிபாடு ரொம்ப தான் அது என்னென்னா நான் நம்ம அரிசுவையும் சித்திரகுப்தருக்கு படைக்கணும் உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் நீங்கள் செய்யணும் அது என்னென்னா நீர்மோனும் பானகமும் நீங்கள் செய்யணும் நான் சொல்கிற அந்த அரிசுவை பொருள்களையும் வச்சு நீங்கள் செய்யலாம் காரத்துக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா புளிப்புக்கு மாங்காய் புளிப்புக்கும் வாங்க அதுக்கப்புறம் லெமன் பழம் நெல்லிக்காய் உப்பு இதை வெல்லம் இதை இந்த இந்த இதெல்லாம் சேர்த்து நீங்கள் மோரும் பானகமும் செஞ்சு படைங்க படைச்சதுக்கப்புறமா சித்திரகுப்தரோட கதையை அன்னைக்கு கேளுங்க ஏன்னா அன்னைக்கு அந்த சித்திரகுப்தரோட கதையை கேட்டால் நம்மளை நம்ம செஞ்ச புண்ணிய நம்ம நம்மளோட புண்ணியங்கள் அதிகமாகி நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னா ஒரு ஐதீகம் அதுக்கப்புறமா இன்னை இந்த அதுக்கப்புறமா இந்த முன்னாடி காலத்துலலாம் குருகுலத்தை குருகுல குருக்களை கல்வியை இந்த சித்திரை சித்திரை சித்திரா பௌர்ணமி அன்னைக்கு தான் தொடங்குவாங்க அதனால நம்ம இன்னைக்கு இந்த சித்திரா பௌர்ணமி நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த புதுசாக ஒரு நோட்டு பேனை வாங்கி அதில் எழுதுவோம் உதாரணத்துக்கு நான் கடுகளும் செஞ்ச புண்ணியம் மலையளவாக ஆக மலை செய்க அப்படின்னு எழுதுவோம் இது இது எதுக்கு எழுதுவோன்னா அந்த காலத்தில் அந்த குருக்குல கல்வியை இந்த சித்திரா சித்திரா போகிற வேலைக்கு தொடங்குன ஒரு நினைவாக தான் நம்ம இது எழுதுவோம் இது பல பேருக்கு தெரியாது அதனால தான் நான் இந்த இதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சித்திரகுப்தர் கேது பகவானோட அதி தேவதை அதனால் ஒரு ஒருத்தவங்களோட சுயஜாதகத்தில் கேது நீசம் பெற்று இருந்தாலோ இல்லை கேது தோஷம் இருந்தாலோ சித்திரகுப்தரை நம்ம வழிபடலாம் கேது தோஷம் இருக்கிறவங்க கெட்ட பழக்கங்களுக்கு எளிதில் அடிமையாயிருவாங்க அவங்க இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இந்த வழிபாட செஞ்சு சித்திரகுப்தரை வணங்கினா அவங்க அவங்க நன்மைகள் பெறலாம் ஆக மொத்தம் இந்த சித்ரா சித்திரா பௌர்ணமியோட நம்ம எதுக்கு கொண்டாடுறோன்னா ஒரு முக்கியமான காரணம் இருக்குது அது என்னென்னா நல்லது செஞ்சால் நல்லது நடக்கும் கெட்ட செஞ்சால் கெட்டது நடக்குங்கிற கருத்தை உணர்த்ததுக்காக தான் நம்மளோட முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே இந்த சித்திரா பௌர்ணமிங்கிற ஒரு ஒரு வழிபாட்டை தொடங்கி வச்சுருந்தாங்க இந்த சித்திரா பௌர்ணமியை கொண்டாடி அனைவரும் பயன்பெறுமாறு சாமியன் முகம் யூடியூப் சேனல் சார்பாக விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்